हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनकी वीडियो नाम पाकपो अब पाती राष्ट्र भाषा बुककूड़ लेसन एक्सरसाइज़ वह पाकपो राष्ट्र भाषा नम्बर फर्स्ट पाकपो अब भाग वन टेन्त पोयम अब पाती भाग वन वो उपल व पद्य मध्यमाल पढ़चरपी पद्य अयम्स इं भाग वन पद्य पोयम्स अब पाती सेवन वरकुम सेवन लेसन वरकुम पोयम्स एट्थ अंड नाइन्थ वंदु पातिंगना दोहा कुडुत्तिरुपांगा सो टेन्थ वन एन्ना कुडुत्तिरुपांगा अप्पडिना गज़ल के कुछ शेर सो गज़ल अप्पडिंगर ओरु विषयत्तै दा वंदु इदुल कुडुत्तिरुपांगा इदु वंदु नींगा पुदुसा वंदु लर्न पण्ण मारी इरुक्कुम सो अदुल वंदु मेले कुडुत्तिरुकांगा पारुंगा इदु उंग बुक्ल वंदु पेज नंबर 21 ल इरुक्कुम सो मुदल गज़ल अप्पडिना एन्ना अप्पडिन पातिंगना इदु वंदु काव्यत्तुल ओरु वगैयान काव्यम अदा नम्म तमिळ्ल वंदु पातिंगना वंदु நிறைய செய்யுள் பகுதி அதாவது படிச்சிருப்பீங்க அதில் வேறு வேறு ஸ்டைல்ஸ் வந்து இருந்திருக்கும் அதே போல தான் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா போயமில் ஒன் பார்ட் ஆஃப் போயம் தான் வந்து இந்த கசல் அப்படின்றது ஸோ இதில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கசல் அரபி சாகித்யக்கு சுப்பிரசித்திய காவிய விதாக ஸோ கசல் அப்படின்றது என்னென்னா அரேபியன் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டைப் ஆஃப் போயட் ஓகேங்களா ஒரு டைப் ஆஃப் போயம் தான் வந்து இந்த கசல் அப்படின்றது ஜோ பாத்மி ஃபாரசி உர்து நேபாளி அவர் ஹிந்தி சாகித்யம் மேபி பகுத் லோக்பிரிய ஹூயிம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு உர்து நேபாளி ஹிந்தி லிட்ரேச்சர்ல எல்லாம் கூட பார்த்திங்கன்னா மக்களுக்கு மிக பிடித்தமான ஒரு போயம் ஃபார்மேட்டாக வந்து கசல் வந்து மாறிடுச்சு ஹிந்தி கே அனைக் ரச்சனாக்காரோ நே இஸ் விதாக்கோ அப்னாயகம் ஸோ ஹிந்தியில் இருக்கக்கூடிய நிறைய ரைட்டர்ஸ் வந்து இந்த ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நிறைய பேர் நிறைய ஹிந்தி லிட்ரேச்சரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கசல் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 போயட்ஸ் எழுந்த கசல் தான் வந்து 10 கசலாக வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசல் வந்து கொடுத்துடுவாங்க அதோடைய பாவார்த் தான் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஸோ கசல் அப்படின்றது என்னென்னா ஒரு 2 lines லைக் திருக்குறள் மாதிரி தான் இருக்கும் ஸோ 2 lines இருக்கும் அதை வந்து கொடுத்துடுவாங்க அதோடய எக்ஸ்பிளனேஷன் பாவார்த் தான் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட் பேப்பரில் 4th ரோமனில் வந்து இது கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 gazal கொடுப்பாங்க அதில் நீங்கள் வந்து எனி 2 தான் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இன்றைக்கி இதோட கசலோட எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து இன்றைக்கி நான் டீச் பண்ண போகிறேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க கிளாஸ் ஸோ இதோட ஆன்சர் பார்ட் வந்து உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 195 இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கசல் வந்து பாருங்கள் கரோம்பி நாம் தே நாமும் கே சாத் ஓஹதே தே பகுத் தலாஷ் கியா கோயி ஆத்மி ந மிலா ஸோ இந்த கசல் வந்து எழுந்தவரோட பேர் வந்து சைடில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பஷி பத்ர அப்படின்றது தான் வந்து இந்த கசலை வந்து ரைட் பண்ணியிருக்காரு ஸோ இதில் இந்த கசலில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸோ மேலே இருக்குது பிளாக் லெட்டர்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போல் லெட்டர்ஸில் இருக்கிறது வந்து க்வெஷ்சன் ஓகேங்களா கசல் கொடுத்துடுவாங்க ஸோ பாவார்த்து கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க கீழே இருக்கிறது ஷாயர் பஷி பத்ர கஹதே ஹே கி ஸோ ஷாயர் அப்படின்னா வந்து மரியாதைக்குரிய நம்ம மிஸ்டர் அப்படின்னு சொல்வோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு தான் ஹிந்தியில் ஷாயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஷாயர் பஷி பத்ர கஹதே ஹே கி பஷி பத்ர என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலாஷ் கர்னே பர் படே படே ஹோஹதே வாலே அவர் படே படே வியக்தியும் கே நாம் மில் ஜாத்தேஹிம் தலாஷ் கர்ணிப்பர் அப்படின்னா வந்து சர்ச் பண்ணும்போது அதாவது ஒருத்தரை பற்றி தேடும்போதும் தேடுதல் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க ஓஹதே வாலே அப்படின்னா போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க அவர் படைய படைய வியக்தியோ பெரிய பெரிய ஆளுங்களுடைய பேர் தான் வந்து கிடைக்குது இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பற்றி சர்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தெருவில் வந்து பெரிய போஸ்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க இல்லை பெரிய பெரிய விஐபிஸ் அவங்களோட பேர் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைக்குது லேக்கின் சச்சா இன்சான் நஹி மில் பார்த்தாக ஆனால் நேர்மையான ஆளுங்களோட பேர் வந்து கிடைக்கிறது இல்லை சச்சா இன்சான் இன்சானா வந்து மனிதன் அப்படின்னு அர்த்தம் சச்சானா உண்மையான மனுஷங்களோட பேர் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது இசிகோ பஷி பத்ர கெஹதே இதைத்தான் பஷி பத்ர வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
इसी को बशीभद्र कहते हैं कि गर्वम पर नाम और हृदय का नाम लिखा रहता है। अदर और वीट माला वंद पातिंग नाम और तुरोड़िया पैर ये द्रांग नाम अंदर वीट वाला पैर ये पूर वीट कुन सोल्ट पातिंग ना अंदर फैमिली नेमो इल्ला वंदे आवंग वीट का अंदर पर्सन वाला नेमो वेचर पांग अब इल्ना वंदे अंदर वीट लेर को कुड़े और डॉक्टर ना वंदे डॉक्टर लॉयर ना लॉयर अंदर मारी वेचर पांग आवंग लोड़ा पोस्टिंग अपर तुम सो अंदर वीट माला अंदर आलंग लोड़ा पैरो इल्ला आवंग लोड़ा पोस्टिंग नेमो दा वंदे वेचर पांग लेकिन उस घर में सच्चा इंसान नहीं मिलता है। आना अंदर वीट ला वंदे उनमें नेर्मान आल वाटें इोर्मान और आल वेरूल अब नम्बर सर्च पड़े यामें अब इे वो लायर वीडियो डॉक्टर वीडियो अब करेक्टा वह सोलवा सो और वीट मेल अटल और विएपियो नेमो इले वो अंत वीटलोस्टिंग नेमो दाँ अदा वो बशीभद्र கசல்ல வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் சரிங்களா ஸோ செகண்ட் ஒன் பாருங்க ஏ ஹுனர் பி படா ஜரூரி ஹை கித்னா ஜுக்கர் கிசே சலாம் கரோ ஸோ இதை எழுதினவர் யார் அப்படின்னு பாருங்க ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க ஹஃபீஸ் மேட்டி அப்படின்றவர் தான் வந்து இதை எழுதியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க பாவாது பாருங்க शायर अफीस मेटी कहते हैं कि सलाम करने का भी टंग होता है सो அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படினு பாத்தீங்கன்னா सलाम करने सलामனா வந்து வணக்கம் சொல்றது அதாவது விஷ் பண்றது அப்படினு அர்த்தம் சோ விஷ் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு அதாவது இப்படி தான் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான மெத்தட் இருக்கு டங் அப்படினா வந்து ஸ்டைல் அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் பாத்ரோசித் சலாம் கர்னா பகுத் படி கலா ஹோத்தி ஹிம் அதாவது பாத்ரோசித் அப்படின்னா பாத்திரம் அறிந்து அதாவது அவங்களுடைய ஆளுங்க யாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்து விஷ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ட்டுங்களாம் சரியா ஸோ என்னென்னா இந்த இவர் வந்து இந்த மாதிரி பர்சனா இவருக்கு வந்து இந்த மாதிரி விஷ் பண்ணும் இப்படிப்பட்ட பர்சனா இவங்களுக்கு இந்த மாதிரி விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விஷ் பண்ணுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்னு சொல்கிறாரு किसके सामने झुककर सलाम करनी चाहिए किसी के सामने सीना तानकर सलाम करनी चाहिए इसका ज्ञान हमें ज़रूर होना चाहिए அதாவது யாருக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நடுங்கிட்டே அதாவது மரியாதையா ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா வந்து தாழ்வா வந்து வணக்கம் சொல்றதுன்னு சொல்வாங்க இல்லீங்களா பணிஞ்சு வணக்கம் சொல்றது அந்த மாதிரி சொல்றதும் இல்லனா யாருக்கு முன்னாடி தலை வணங்கி வணக்கம் சொல்றதும் இந்த எல்லா விஷயங்களும் இஸ்கா ஞான் இதோட எல்லா knowledge வந்து हमें ज़रूर होना चाहिए நமக்கு கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும் தபீ ஹமாரி சலாமி கா மஹத்வ ரஹேகா அப்பதா வந்து நம்மளுடைய அந்த விஷ் பண்றதுக்கு வந்து ஒரு மகத்துவம் இருக்கு அப்படினு சொல்றாங்க சோ நம்ம ஏனோ தானோ விஷ் பண்ணணும் இல்ல ஜெனரலாவே வந்து சொல்வாங்க நம்மளை விட பெரியவங்கனா எப்படி வந்து வணக்கம் சொல்லணும் நம்மளை விட சின்ன பசங்க கிட்ட எப்படி வணக்கம் சொல்லணும் நமக்கு ஈக்குவலா இருக்கவங்க கிட்ட கடவுள் கிட்ட எப்படி வந்து கை எடுத்து கும்பிடுறது அந்த மாதிரின்றது ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணாதா நம்ம பண்ணக்கூடிய விஷ்ல வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்கு அப்பதா அதுக்கான மகத்துவம் இருக்கு அப்படினு அவர் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா சோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க தேர்ட் கசல் படிக்கிறோம் பாருங்க ஃபர்மான் சே பேடோம் பே கபி ஃபல் நஹி லக்தி தல்வார் சே மௌசம் கோயி பத்லா நஹி ஜாதா ஸோ இந்த கசலை வந்து எழுதினவரோட பேர் பாருங்க முசஃபர் வாரிசி அப்படின்றவர் எழுதியிருக்காரு ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன் ஷாயர் முசஃபர் வாரிசி கஹதே ஹை கி ஸோ முசஃபர் வாரிசி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகிருதி பர் கோயி அதிகார் நஹி கர் சக்தா ஸோ பிரகிருத்தினா என்னது இயற்கை நேச்சர் இல்லைங்களா ஸோ இயற்கை மேலே யாருக்குமே வந்து எந்த ஒரு உரிமையும் வந்து பண்ண முடியாது யாருக்குமே வந்து இயற்கை மேலே ரைட்ஸ்க்கு வந்து கிடையாது பிரகிருதி கிசி மனுஷக்கு அதிகார் அவர் ஆஜ்யாக்கோ நஹி மாந்தி ஸோ இயற்கை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனுஷனுடைய அதிகாரத்தையோ இல்லை ஆர்டரையோ வந்து அதை அக்செப்ட் பண்ணாது அதாவது மனுஷங்க சொல்கிற விஷயங்களை நம்ம கொடுக்குற ஆர்டரை வந்து இயற்கை வந்து ஏற்றுக்காது உதாரண தேத்தே உயே ஷாயர் கைத்தே ஹேகிம் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஷாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரன் அப்படின்னா எக்ஸாம்பிள் சரிங்களா கிசிக்கு ஆங்யா மான்கர் பேடும் பர் ஃபல் நகி லக்தே அதாவது யாருடைய கட்டளையும் ஏற்று மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து
பழம் வந்து பழுக்காது. ஸோ யாருடைய ஆர்டரையும் அக்செப்ட் பண்ணி, ஆங்கியான ஆர்டர், யாருடைய ஆர்டரையும் அக்செப்ட் பண்ணி மரங்களில் ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து வராது, ஃபல் நகி லக்தி. அவர் உசி பிரகார், அவன் அதே போல் கிசிக்கு தல்வார் தேக்கர், யாருடைய வால், தல்வார்னா ஸ்வாட் ஓகேங்களா, வால்னு அர்த்தம். ஸோ அதாவது தமிழில் வந்து வால், இங்கிலீஷில் வந்து ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ யாருடைய ஸ்வாடையும் பார்த்துட்டு மௌசம் நகி பதில்தா. ஸோ மௌசம்னா வந்து சீசன் சொல்லலாம், கிளைமேட்டா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ சீசன் வந்து சேஞ்ச் ஆகாது, அதாவது இப்போ வந்து மழை வந்துட்டு இருக்குது அப்படின்னா எனக்கு மழை வேண்டாம் வெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வாட் வாலை காமிச்சு கிளவுட் கிட்ட மிரட்டணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகுங்களா, ஆகாது இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு. அர்தாத் பிரகிருதி கிசி மனுஷக்கு அதிகாரிக்கே அதீன் நெகிஹ. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து எந்த ஒரு மனுஷனுடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்டு இல்லை. அதீன் நகி, அதீன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ மனுஷங்களுடைய ஆர்டருக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்பணிந்து எந்த ஒரு இயற்கையும் வேலை செய்யாது. ஸோ இயற்கை வந்து திடீர்னு தோணுச்சுன்னா மழை வரும், திடீர்னு தோணா வந்து வெயில் வரும். ஸோ மரம் வந்து எப்போ பூ பூக்கணுமோ அப்போ தான் பூ பூக்கும். ஸோ நம்மளோட கண்ட்ரோலில் வந்து இயற்கை வந்து கிடையாது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து இதில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள், புலந்தியும் பே பகுச்சினா கோயி குஷல்தா நகி, புலந்தியும் பே டஹர்னா கமால் ஓத்தாக. ஸோ இது எழுந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அசோக் சாஹில் அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார். ஆனால் ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க, பேரால கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பட் கசலுக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது தப்பாக கொடுத்துருக்காங்க ஃபோர் அண்ட் ஃபைவ்க்கும் சரிங்களா. ஸோ ஆன்சர் பாருங்கள், ஷாயர் அசோக் சாஹில் கேத்தே ஹேகி. ஸோ அசோக் சாஹில் இந்த கசலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புலந்தியும் கூச்சுண்ணா. ஸோ புலந்தியூக்கும் சூண்ணா அப்படின்னா வந்து பெரிய பதவியில் வந்து உட்காருறது, பெரிய பதவியை வந்து வகிக்கிறது அப்படின்னு அர்த்தம், பெரிய போஸ்டிங்கை வந்து அடையிறது. படை படை ஹோதே பத் பைத்னாம். ஸோ அகெயின் அதுதான் சொல்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் போய் உட்காருறது, பெரிய போஸ்டிங்கில் வந்து ரீச் ஆகுறது, அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்கில் போய் உட்காடுறது. கோயி படி பாத் நகி, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. பெரிய போஸ்டிங்கை போய் ரீச் பண்ணுறதோ இல்லை அந்த பதவியில் போய் உட்காறதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. உன்னே அந்த தக் பனையே ரக்னா படி பாத் ஊத்திஹம், ஆனால் அதை கடைசி வரைக்கும் வந்து நம்ம காப்பாற்றிக்கிறது தான் வந்து மிகப்பெரிய விஷயம். அர்து ஏ ஹே கி. ஸோ மீனிங் என்ன அப்படின்னா, படே படே பதும் பர் பவுன்ச்சினே கே பாத், பெரிய பெரிய போஸ்டிங்கில் வந்து போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா பதுவுக்கு அந்த தக் சம்பால்னாகி கமால் மானா ஜாயேங்கா, அதாவது அந்த பதவியை வந்து கடைசி வரைக்கும் வந்து நம்ம தக்க வச்சுக்கிறது. சம்பால்னா அப்படின்னா ஸ்டே பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அதை கடைசி வரைக்கும் நம்ம வந்து நம்மக்கிட்டேயே வந்து கரெக்டாக தக்க வச்சுக்கிறது தான் வந்து மிகப்பெரிய விஷயம், அதுதான் ஒரு மிகப்பெரிய டேலண்ட். ஸோ நீங்கள் வந்து பெரிய போஸ்டிங் வந்து போகிறீங்க அதில் உட்காரிங்கன்றது விஷயமே கிடையாது, ஆனால் அந்த போஸ்டிங்கை வந்து நம்ம கடைசி வரைக்கும் வந்து தக்க வச்சுக்கிறது தான் வந்து உங்களோட திறமையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோகையில் வந்து, சாரி இந்த கசலில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ஜோகர் பனாவோ தோ ஈக் பேட் பி லகா லேனா பரிந்தே சாரே முகல்லேமே சச்சஹா எங்கே. ஸோ இதை எழுதினவர் யாருன்னா, டாக்டர் கே கே ரிஷி அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், டாக்டர் கே கே ரிஷி இஸ் ஷேர் மே பேடோங் கா மகத்வ பதாத்தேஹம். ஸோ இந்த கசலில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மரங்களுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு, ட்ரீஸோட குவாலிட்டிஸ் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. நயாகர் பனானே வாலும் சே ஷாயர் கஹதேஹே கிம், அதாவது புதுசாக வீடு கட்டுறவங்க கிட்ட வந்து ஷாயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர் பனாத்தி சமை ஏக் பேட் பி லகாதோம், அதாவது வீடு கட்டும்போது ஒரு மரத்தையும் வந்து வைங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு மரத்தையும் வைங்க. உஸ் பேட் மே பரிந்து ஆக்கர் நிவாஸ்கர் எங்கே, ஏன்னா அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து உக்காரும், அதாவது பேர்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணும். பரிந்து அப்படின்னா ஜென்ரலாக பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பரிந்து அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பேர்ட்ஸ் வந்து உக்காரும். சுபஷாம் சஹஜஹா எங்கே, அதாவது மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து அது வந்து பேசிக்கிட்டே இருக்கும், அதாவது கூச்சல் போட்டுகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து சஹஜஹா எங்கே அப்படின்னா கூச்சல் போடுறதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மரத்தை வச்சிங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து காலையில் டைம்லையும் ஈவினிங்லையும்
மறுபடியும் வந்து அந்த மரத்தில் உட்கார்ந்து அது வந்து அந்த கூச்சல் போட்டுகிட்டே இருக்கும், சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். உன் பரிந்தூங்கி மீட்டி போலி அமே ஆனந்த் பிரதான் கரேங்கி. அந்த பேர்ட்ஸோட அந்த ஸ்வீட் வேர்ட்ஸ், அதாவது இனிமையான அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பேர்ட்ஸ் சத்தம் போடுறதை கேட்கும் போதே வந்து நம்ம மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அவர் சாரே முகல்லையுமே குஷிக்கா வாத்தாவரன் ரேகா, அந்த மொத்த பில்டிங்குமே வந்து எப்படி இருக்குங்களா, ஸோ அந்த சூழ்நிலையே அந்த சரௌண்டிங்கே வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ வெளியில் வந்து மரத்தில் வந்து பேர்ட்ஸ் சத்தம் போட்டுட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட சரௌண்டிங் வந்து முகல்லேனா பில்டிங்னு அர்த்தம், அதாவது நம்ம வீடு ஓகேங்களா. ஸோ என் வீடு ஃபுல்லாக வந்து அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து எப்படி இருக்கும்னா சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும், சரௌண்டிங் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாத்தாவரன் அப்படின்னா வந்து சிச்சுவேஷன் அப்படின்னு அர்த்தம், அந்த சிச்சுவேஷனே வந்து ஃபுல்லாக வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து 5 கசல்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்து முடித்தாச்சு, நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து நான் நடத்தினதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் சிம்பிள் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.